ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் அரண்மனை 3 அக்டோபர் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து படார்னு பிரேக் அடிச்சு அப்படியே பட படன்னு மழை பொழிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? என்னங்க ஒரு டைப்பா இருக்கு, துபாய் துபாய் எஃபெக்ட்டா? ஒரு படத்தை தான் நேத்து நம்ம எல்லாம் பார்த்தோம், ஆமா, வினோதய சித்தம் அப்படின்னு ஒரு நினைச்சிட்டு இருந்தோம் எவ்வளோ ஒரு அற்புதமான படத்தை மிஸ் பண்ண பார்த்தோன்னு இருந்துச்சு. அப்படி ஒரு படம் அது, அதுவும் தம்பி ராமையா நடிப்பு இருக்க. இப்படி ஒரு மனுஷன் தமிழ் சினிமாவில் பிறந்ததுக்காக நாமெல்லாம் சந்தோஷப்படுவோம். முதலாவது யாரோட படம் சொல்லுங்க? சமுத்திரகனி இயக்கம் சொல்லுங்க. தம்பி ராமையா முக்கிய ரோல் நடிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு படம், நம்ம படத்துல வந்து எல்லாமே சூப்பர் தான். ஆனா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைட்டில் தான் பிரச்சனை. நல்ல டைட்டில் வச்சிருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம், நாங்க போய் தியேட்டர்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்க, அதே நம்பி நீங்களும் தியேட்டருக்கு போயிடாதீங்க. வருது அப்புறம் டைட்டில பத்தி சொன்னீங்க, வினோதய சித்தம் அப்படின்னு. எனக்கு அந்த டைட்டில பார்த்த உடனே கண்டிப்பா அந்த டைட்டில் வந்து அபிராமி ராமநாதன் தான் வச்சிருப்பாரு. அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த மாதிரி டைட்டில் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆமா, ஆனா அதுக்கு மேல அபிராமி ராமநாதனே டைட்டில் வச்சுட்டாங்க. பிரபல வசனகர்த்தா விஜி, அவர்தான் வந்து இந்த படத்துக்கு டயலாக் எழுதியிருக்கிறாரு. இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர படம், அதை வந்து நம்ம விழுந்து விழுந்து சிரிச்சு அற்புதமா ரசிச்சு அந்த வசனங்கள் எல்லாம் விழுந்து விழுந்து புரண்டு எந்திரிச்சு வந்தோம்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய். உண்மையிலே அந்த படத்தினுடைய ஆக சிறந்த அம்சமே வந்து டயலாக். ஆமா, தலைப்பு வந்து ஏன் அப்படி வச்சாங்கன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த தலைப்பு இருக்கு இல்லையா, இந்த தலைப்புல டிராமா நடந்திருக்கு. இந்த இந்த கதையை வந்து நாடகமா நடத்திட்டு இருந்திருக்காங்க ஒரு 4 இளைஞர்கள். அவங்க வந்து இன்னைக்கு ஒரு 70 வயசுக்கு மேல பெரியவரா மாறிட்டாங்க. 70 வயது இளைஞர்களா மாறிட்டாங்க. இப்ப அவங்க வந்துதான் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க வந்து இதுக்கு டயலாக் எழுதுங்க சார் அப்படின்ட்டு. அப்ப அவங்க வச்ச முதல் கோரிக்கையே இந்த தலைப்பை மாத்திரக்கூடாது சார், இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நாங்க பல வருஷமா போட்டுக்கிட்டு இருந்த நாடகம் அது அப்படின்னாங்களா, அதனால தலைப்பை மாத்தாம ஒரு டயலாக் மட்டும். நல்ல விஷயம் தான், நான் என்ன சொல்றேன், அதுக்கான அர்த்தத்தை கீழே ஒரு பைலைனாவது கொடுத்துருக்கலாம்ல. விஜய் 67 படத்தை பத்தி 2-3 நாளா செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட தந்தி பேப்பர்ல கூட அதை எடுத்து போட்டாங்க. என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணி மறுபடியும் வந்து இணைந்து பண்ண போறாங்க. தயாரிப்பு லலிதா அந்த படத்தை தயாரிக்க போறான்னு என்ன நடக்குது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இந்த வினோத சித்தம் படத்தை நம்ம பார்க்கலன்னா இந்த வீடியோவை இந்த செய்தியில தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படம் வந்ததுனால அது முதல் செய்தியா மாறிடுச்சு. சொல்லிக்கிறேன், சமுத்திரகனி நடிப்பையும் ஒரு 4 வாரத்தை பாராட்டிக்கிறேன். தம்பிராமையா எப்பவுமே பரபரப்பாவே இருப்பாரு. அந்த பதட்டப்படுற நேரத்துல சமுத்திரகனி அமைதியா பாத்துக்கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு டயலாக்கா எடுத்து விடுவாரு பாருங்க. ஐயோ, அதுதான் அல்டிமேட் படத்துல. ஓகே, இப்ப நீங்க போங்க. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா, இந்த விஜய் 67 பத்தி இப்போ வந்து ஒரு வதந்தி வடுவேகமா பரவிட்டு இருக்கு. விஜய்க்கு நெருக்கமான வட்டாரத்துல இதை பத்தி விசாரிச்சான், என்னங்க உண்மையா இப்படி ஒரு செய்தி வருதுன்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட்ல தான் நடிச்சுட்டு இருக்காரு, அதுக்கடுத்து தில்ராஜ் படம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதனால 67 பத்தி அடுத்த வருஷம் ஒரு மார்ச் ஏப்ரல் வாக்குல தான் விஜய் சாரே அதை பத்தி யோசிப்பாரு. அதுக்கு முன்னால வந்து எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்தி வருதுன்னு எங்களுக்கு புரியலங்கிற மாதிரி காத்துல கட்டுற பில்டிங் தான். ஆமா, ஆனா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுதான் கேட்டேன், இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு என்னன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த விக்ரம் படப்பிடிப்புல லோகேஷ் கனகராஜ் பயங்கர பிஸியா இருந்தாருல்ல, இவ்வளவு நாள் அவர் விஜய சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சான். இப்ப வந்து அந்த விக்ரம் படத்தினுடைய ஷூட்டிங்ல வந்து ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு. சரி, விஜய் சார மீட் பண்ணலாமே ஆசைப்பட்டு போய் பாத்துருக்காரு. பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு.
அதை வச்சு தான் இப்படி ஒரு செய்தி வந்து ஃபுல்லாக பரவிடுச்சு. ஆனால் கரெக்டு தான், இப்போ சந்தித்தவர் வந்து சார் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு வரப்போ, கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல கதை இருக்குது சார் ஒரு லைன் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம், நம்ம அடுத்து எப்போ சார் பண்ணலான்னு கேட்டிருக்கலாம் அவருக்கு, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கலாம். எல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு தகவல் வருது. அதுக்குள்ளே தயாரிப்பாளர் லலித்னு வேற உள்ள கோத்தாங்க பாருங்க, அதெல்லாம் சும்மா அப்படியே கோத்து வாங்குறது தானே. அதுக்கப்புறம் இந்த நாய் சேகர் ரிட்டன், இந்த நாய் சேகர் டைட்டிலுக்காக அவங்க எந்த எவ்வளோ தூரம் வந்து முட்டி மோதுறாங்கன்னு தெரியும், எதுக்காக இவ்வளோ தூரம் அந்த டைட்டிலுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த படத்தோட நல்ல கதையை பற்றி ஒரு சின்ன விஷயம் கிடச்சிருக்குது. என்ன விஷயம் என்னென்னா, வடிவேல் என்ன பண்ணுறாராம், அந்த பணக்கார வீட்டில் நாய்கள் வளர்ப்பாங்கள்ல, அந்த நாய்களை பூரா கடத்தி அவங்க விட்டே பேரம் பேசி விற்கிறது விற்கிறது. ஆனால் சொன்னது வந்து அந்த சென்டிமெண்ட் எவ்வளோ முக்கியமான சென்டிமெண்ட்டுங்கிறது நமக்கு புரியுது. நேற்று பேப்பரில் பார்த்தேன், யார் வீட்டு நாய்க்கோ வளைகாப்பெல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்காங்க, அந்த அரிசியில் அதெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்காங்க அந்த நாய், அது கரெக்ட் அப்படி வளர்க்குறாங்க நாயை. ஸோ இப்போ அந்த மாதிரி நாயை கடத்திட்டு வந்து இவ்வளோ பணம் கொடுன்னா அது நல்லா இருக்கும்ல, அப்படி ஒரு லைன் அப்படி ஒன்று. அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே இப்போ தம்பி சொன்னதுதான் அந்த படத்தின் கதையாக இருக்கும் பட்சம் அது அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே இருந்தது. ஆனால் இப்போ இவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு நாய்கள் தான் இருக்கும். ஸோ இதுதான் மேட்ரு, எல்லாம் வெளிநாட்டுக்கார பிள்ளையிலேயே பிள்ளையெல்லாம் இருக்கலப்பா. ஸோ அதனால தான் அந்த டைட்டிலில் அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு ஓலை அனுப்பிச்சிருக்காங்க, அறிவிப்பு என்னன்னா விளம்பர கட்டுப்பாடு, இந்தந்த பத்திரிகைக்கு தான் விளம்பரம் கொடுக்கணும், இத்தனை நாள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வழக்கம் போல் அந்த உறுப்பினர்களாலே வந்து முறியடிக்கப்பட்டுரும். ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க, இன்னொரு விஷயத்துலையும் இவங்க கவனம் செலுத்தணும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப ஒரு உபயோகமான விஷயம். என்னன்னா இப்போ வெளிநாட்டில் நம்ம தமிழ் படங்களை திரையிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விநியோகஸ்ட்டு பேசும்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னன்னா இப்போ இங்கே தமிழ் சினிமாவில் என்ன சூழல் நிலவுதுன்னா, டாக்டர் படம் வரைக்கும் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ரிலீஸுக்கு மொதல் நாள் பார்த்தீங்கன்னா விடிய விடிய பஞ்சாயத்து நடக்கும். பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற டென்ஷன் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே இருக்கும். பல தியேட்டரில் பார்த்தீங்கன்னா புக்கிங்கே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, என்னென்ன பஞ்சாயத்து முடியலைன்னா படம் ரிலீஸ் ஆகுதுல்ல. இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லை, இப்போ வெளிநாட்டில் இவங்களை நம்பி ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் காசை கொடுத்து தியேட்டரை கமிட் பண்ணி மக்கள்கிட்ட டிக்கெட்லாம் விற்றுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பஞ்சாயத்தினால அவங்களுக்கு கேடிஎம் போகாது. இல்லை இப்போ இங்கே இருக்கிற மாதிரி தியேட்டர் சிஸ்டம் இருந்ததுன்னா இவங்களுக்கு பழகி இருக்கும். ஆமாம், பட் அங்கெல்லாம் வந்து ஒரு தமிழ் படத்துக்கு தியேட்டர் வாங்குறதே கஷ்டம். அதுதான் சொல்ல வரேன், ஏன்னா இப்போ ஒரு வெளிநாடுக்கும் போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெளிநாட்டு படங்கள் தான் போடுவாங்க, என்னைக்கே ஒரு நாள் தமிழ் படத்துக்கு டேட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகணும்ல, ஆகுமா ஆகாதான் இருந்துச்சுன்னா அவன் எப்படி தியேட்டர் கொடுப்பான். இந்த மாதிரி வெளிநாட்டு விநியோகஸ்தர்களுக்கு இங்கே நடக்கிற பஞ்சாயத்தினால ஒரு பெரிய தலைவலி இருக்கும். அந்த பஞ்சாயத்தை தவிர்க்க முடியாது, அதுக்கு என்னதான் தீர்வு? இல்லை நான் என்ன சொல்ல வரேன், இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க, அந்த படத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அன்னைக்கு நடக்கிற பஞ்சாயத்தை ஒரு மூணு நாளைக்கு முன்னால பேசுங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆமா, பேசி எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்க, கரெக்டாக ரிலீஸ் டேட் அன்னைக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுங்க. ஏங்க கடைசி நேரத்தில் அந்த தவிப்பு கொடுத்தாதானுங்க முடிஞ்ச வரைக்கும் உருவ முடியும். ஏங்க இது எவ்வளவு பெரிய சுயநலம், இதனால அந்த இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படுதுங்க. இந்த இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுறதே தனிப்பட்ட சுயநலத்தால், அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். எதுக்கு இங்க உட்காந்து பேசுறோம் அப்படின்னா, இதை கேட்கிற திரையுலக பெருமக்கள் வந்து இதை பத்தி யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவோட வியாபாரம் வந்து உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நல்ல பேரோட பரவணும்ல, ஐயோ தமிழ் படத்துக்கு தியேட்டர் கொடுக்காதன்னு கட்டாய போட்டா என்ன ஆகும்? அதுக்காக சொல்றேன், வேற சரியான யோசனையை சொன்னீங்க. ஆமா, அப்புறம் அந்த பிரகாஷ்ராஜ், அதாவது பிரகாஷ்ராஜ் வந்து தெலுங்கு நடிகர் சங்கத்துல தலைவருக்கு நின்னாரு. ஆமா, அவர் வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு கன்னடர் எப்படி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு வரலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. சிரஞ்சீவி வேற இவருக்கு ஆதரவு எல்லாம் தெரிவிச்சாரு. அங்க சிரஞ்சீவி அணி மோகன் பாபு அணி, ஆமா அதான் அப்படிலாம் இருந்து அவர் தோத்துட்டாரு. நம்ம சொல்ல வர்றது வெற்றி தோல்வியை பத்தி இல்ல, விட்டுருங்க. அவர் வந்து இங்க தமிழ்ல ஒரு ரெண்டு பெரிய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா சரி, அவரு நான் இப்ப தெலுங்குல எலெக்ஷன் பிஸியில இருக்கேன், அதனால என் டேட் இல்லப்பா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. படப்பிடிப்பு வரைக்கும் இவங்களை அனுப்பிட்டு கடைசி நேரத்துல வழக்கம் போல வராம போவார்ல, அந்த மாதிரி வராம போயிருக்கிறாரு. இதனால பெரிய நஷ்டம் ஆயிருக்குது. வழக்கம் போலன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, பிரகாஷ்ராஜ் எப்ப எல்லாம் பிஸியா இருக்காரு அப்ப எல்லாம் இதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் பிரகாஷ்ராஜ் தவிர வேற யாராலும் இந்த கேரக்டர்ல நடிக்க முடியாதுன்னு இவங்க போறாங்க. அது ஒரு மாயங்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டாங்க. அதுதான் சொல்ல வர, பிரகாஷ்ராஜ் உன்னை யோசிக்கணும். நம்ம என்னதான் டார்ச்சர் கொடுத்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளை தானே தேடி வர்றாங்க. அவங்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு அந்த மனுஷன் நினைக்க வேணாமாங்க.
ஆமா அது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க சொன்னதுனால அவர் நினைப்பாரு இன்னும் இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப சொல்ல வேண்டியது இன்னொன்னு இருக்கு. என்னங்க, பொதுவா அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து தொடர்ந்து இந்த தமிழ் சினிமா வெறுப்பேற்றிட்டே இருக்கு. இது பத்தாதுன்னு இந்த வெப்சீரிஸ் எல்லாம் கூட சேர்ந்து சேர்ந்து வெறுப்பேற்றிட்டே இருக்கு. இப்ப அப்படி ஒரு வெறுப்பேற்றல் சம்பவம் தான் என்னது. ஆமா, இப்ப இந்த சரவணாஸ்வர் அண்ணாச்சி நடிக்கிறார் இல்லையா, லெஜண்ட், அந்த படத்துல வந்து மியூசிக் ஹாரி ஜெயராஜ்னு தெரியும், மதன் கார்கி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த பாடலை பாடுறதுக்கு சிங்கள பாடகி ஒருத்தர் கீர்த்திகா, அவங்கள வந்து வர வச்சு பாட வச்சிருக்கிறாங்க. இது வந்து உலக தமிழர்கள் எல்லாருக்குமே ஒரு கொந்தளிப்பு உருவாக்கி. ஏங்க, பூஜா கூட அங்கிருந்து வந்தவங்க தானே, பூஜாவுடைய அப்பாவோ அம்மாவோ தமிழ். சரி, பட் இவங்க அப்பா வந்து சிங்கள இராணுவத்துல மேஜரா இருந்திருக்கு. ஒரு பெரிய வருத்தம். ஆனா இன்னொரு வருத்தம் என்னன்னா, இப்ப தமிழ் சினிமா வந்து உலக அளவுல வந்து வியாபாரம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றோம். அங்க எல்லாம் தமிழ் படங்களை வந்து வரவேற்று வாட வைக்கிறது புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர். அவங்க மனசு புண்படுற மாதிரி இப்படி ஒரு வேலையை பண்ணாங்கன்னா அது என்ன? அதோட எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, நம்ம நண்பர்களே ஹாரி ஜெயராஜ் அப்டேட் கொடுங்க, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கா இப்படி ஒரு அப்டேட்டா பாக்குறோம், இப்படி ஒரு அப்டேட்டா வருது. சக்கரை தெரியாத நாக்கு, சாம்பார் தெரியுமா பேக்கு.